நெக்ஸ்ட் தேஜாவு டைரக்டர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் குட் ஈவினிங். சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஹலோ, இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வந்து வணக்கம். நானும் வந்து ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி எப்படியாவது இங்கே ஸ்க்ரீன் பண்ண முடியுமான்ற ட்ரீமில் வந்து பல நாள் சுற்றிட்டு இருந்திருக்கேன். ஆனால் என்னால் அது கடைசி வரைக்கும் பண்ணவே முடியல. ஒரு யூடியூப்பில் ஒன்று மட்டுமே ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் எனக்கு முதல் படத்தோட வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ப்ரொடியூசர் மிஸ்டர் அருண்குமார் அவருக்கு வந்து இந்த டீம் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி படம் அப்படின்றதே நீங்கள் ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுன்றது வந்து ஒரு ஒன்லி பேஷனில் மட்டுமே அது பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு வந்து நான் அவருக்கு டீம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தென் ஒரு படம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, எனி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு கதை வந்து உள்ளே ஒரு ஹார்ன் பண்ணிகிட்டே இருக்கும். அதை எழுத ஆரம்பிப்போம். எழுத ஆரம்பிக்கும் போதே இது எப்போ ஸ்க்ரீனில் பார்ப்போன்ற ஒரு இது நமக்கு ஆரம்பிச்சிடும். இதை எப்போ பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. தென் அந்த படம் எங்கே கரெக்டாக ஷேப் அப் ஆகுதுன்னா, அது வந்து கரெக்டான டெக்னீஷியன்ஸ் இருந்தாலே அது வந்து பாதி சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் அங்கேயே பாதி சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே மியூசிக் ஆக்டர்லேருந்து டிஓபிலேருந்து எல்லாருமே அவங்களோட கிராஃப்டை வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு மெச்சூர்ட் மேக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த டீமுக்கு வந்து நான் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். தென் இன்னொன்று, ஒரு மூணு பேரை வச்சு ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றதே வந்து ஒரு ரைட்டிங்கில் மட்டுமே முடியும். அதை நல்லா பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு லோகநாதன் பிரதர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. தென் அந்த லீட் ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய தமிழ் நடிகர்கள் வரணும்னு தான் நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். நிறைய புது ஆட்கள் வரணும்னு பேசிகிட்டே இருக்கோம். ஸோ கீப் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட முயற்சி உண்மையாக இருக்கும்போது அது கண்டிப்பாக நினைவாகும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருங்க. தென் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. தென் லாஸ்ட், இப்போது இங்கே ஸ்க்ரீனிங் முடிஞ்சிச்சு, எல்லோரும் வந்தாங்க பார்த்தாங்க. ஸோ இதோட ஹேங் ஓவர் வந்து ஒரு வாரம் இருக்கும், பட் இதுக்கு செட்டில் ஆகிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் போக வேண்டியது இந்த தியேட்டர்லேருந்து மக்கள் பணம் கொடுத்து பார்க்குற தியேட்டருக்கு நீங்கள் போகணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் அமையும் போது அது அதுக்கான விஷயங்கள் அதுவாக தேடிக்கும். அதுக்கு இங்கே ரெண்டு எக்ஸாம்பிள் நானும் ஒரு தாதா டைரக்டர். தென் சேஷு சார் என்னோடய எஃபி ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்காரு. நான் ஐடியில் ஒர்க் பண்ணும்போது லொல்லு சபா தான் என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருந்திருக்கு சார். ஸோ இன்றைக்குமே நான் வந்து ஒரு லோவாக ஃபீல் பண்ணும்போது லொல்லு சபாவோட வீடியோ வந்து எடுத்து விஜயடிவில் போட்டு பார்ப்போம். நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காமெடியன்ஸ் வந்து எமோஷனல் பண்ணும்போது நம்மளால் பெருசாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுலேயே வந்து அவரோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இவரை வச்சு எல்லோரும் கேட்பாங்கன்னா சேஷு சார் வேறு காமெடி அப்படின் போது இல்லை, அவரை வச்சு ஒரு எமோஷன் பண்ண முடியுன்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப வேணும். எனக்கு அந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கேரக்டர்ஸை வந்து அவர் இமேஜின் பண்ணுறதை வந்து எடுத்துகிட்டு வருதுன்னும் போது நம்ம எப்படி வேணால் எழுதிடலாம், நம்ம எப்படி ஸ்டேஜ் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை ரொம்ப நாளாக பண்ணியிருந்தாரு. ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பட் இதோட வந்து நீங்கள் வந்து திருப்தி அடைஞ்சிடாதீங்க, இதுக்கு மேலே நீங்கள் போக வேண்டிய உயரம் அதிகமாக இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.